வணக்கம்மா. சார், கோவை மாநகராட்சி அலுவலகத்தை உங்கள் ஃபைரா கூட்டமைப்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவுகின்றது. ஆமா. என்ன பிரச்சனை சார், கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஏன் இந்த போராட்டம்? அதாவதுமா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் மனை அங்கீகாரம் வாங்குகிறோம், கட்டிட திட்ட அனுமதி அங்கீகாரம் வாங்குகிறோம். நீங்கள் 2016 முன்னாடி இந்த மனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லாத பஞ்சாயத்து அங்கீகாரம் என்ற பெயரில் பட்டா வீட்டு மனை பிரிவுகள் எல்லாம் விற்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கு தடை ஏற்பட்டது. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து அரசாணை 78 அதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் மாடிஃபிகேஷன் எளிமைப்படுத்தி மாற்றியமைத்து அரசாணை 172 அரசாணைகளை வெளியிட்டு அதன் வாயிலாக அந்த அங்கீகாரம் இல்லாத பட்டா வீட்டு மனை பிரிவுகளை எல்லாம் மனை வரன்முறை சட்டம் 2017 அங்கீகரித்து அதை அங்கீகாரம் வழங்கிட்டு வராங்க. அப்படி அங்கீகாரம் வழங்கக்கூடிய மனைகளுக்கு கொள்கை அளவிலான ஒப்புதல் மட்டும்தான் டிடிசிபி ஆஃபீஸ் கொடுக்குது. நீங்கள் இறுதி ஒப்புதல் வந்து உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் தான் கொடுக்குது. அதாவது மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சியம், நகராட்சி பகுதிகளில் நகராட்சியம், பேரூராட்சி பகுதிகளில் பேரூராட்சியம், ஊரக பகுதிகளில் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸும் அந்த ஒப்புதல் வந்து கொடுக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிசிபி ஆஃபீஸில் வெறும் கூராய்வு கட்டணம் 500 செலுத்தி இந்த மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் வீட்டு மனை பிரிவுகளை அங்கீகாரம் நம்ம வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு பிறகு இந்த உள்ளாட்சிகள் இருக்கு பாருங்க, அவங்கக்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியது இருக்குது இறுதி ஒப்புதலுக்கு. இது மிகப்பெரிய சங்கடத்தையும் சிரமத்தையும் வீண் வரையத்தையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்துது. எங்களுடைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் கோவை மாவட்டத்தை சார்ந்த திரு ராஜு என்பவர் இந்த மாதிரி மனை வரன்முறை சட்டத்தின் கீழே ஒரு வீட்டு மனை பிரிவை சரவணம்பட்டி பகுதியில் கிராமத்தில், அதாவது கோவை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட விரிவாக்கத்தில் கோவை மாநகராட்சி எல்லைக்குட்பட்டது, அதில் மனை அங்கீகாரம் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதுக்கான கட்டணத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதுர மீட்டருக்கு 750 கட்டணம் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 70 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். கட்டணம் செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, கடந்த 25 ஜனவரி 2021 விண்ணப்பிக்கிறார். முறையாக அவங்க கட்டணத்தை வசூலிச்சுட்டு ஒரு வார காலத்திலேயே அந்த உத்தரவு கொடுத்துருந்தா அந்த மனை பிரிவுகள் எல்லாத்தையும் விற்பனை செஞ்சுருப்பாங்க, அவங்க வாங்கிய கடனை திருப்பி அடைச்சிருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஜனவரி மாதம் இந்த ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் விண்ணப்பித்து ஒரு ரெக்வஸ்ட்டும் கொடுத்துருக்காரு. பகுதி பகுதியாக நான் மனைகளுக்கு வந்து கட்டணம் செலுத்துகிறேன், அதுக்கான அனுமதியை கொடுங்க, உத்தரவை கொடுங்கன்னு கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு வந்து 11வது மாதம், இன்றைக்கு 13 ஆகிவிட்டது, கிட்டத்தட்ட 10 ஆகிவிட்டது. இந்த 10 அவர் போட்ட முதலீடு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி வச்சுக்கிட்டோம்னா மாதம் 1 ஒரு 2% குறைந்த வட்டினா கூட 20 லட்சம் கிட்டத்தட்ட 2 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் அவர்களுக்கு. என்ன காரணம், இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் பொறுப்பேற்பது? நீங்கள் அதே போல வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்தவங்க அத்தனை பேரும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எங்களுடைய உறுப்பினர் திரு ராஜ் அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவர் அலைந்து திரிந்து மன உளைச்சல் ஏற்பட்டு இப்படி சொத்துக்களை வைத்திருந்தும் கட்டணத்தை செலுத்துவதற்கு விண்ணப்பித்தும் கட்டணம் செலுத்தி உத்தரவு கொடுக்காத மாநகராட்சி அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால் கால தாமதத்தினால் அவர் அவமானப்பட்டு கூனி குறுகி வெக்கப்பட்டு அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் மேல மனையை முன்பதிவு செஞ்சவங்கள காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது, இந்த அவதூறுகள்லாம் எப்படி சரி செய்யப்படும், இதுக்கு யார் பொறுப்பேற்க போறாங்க, மாநகராட்சி அதிகாரிகள் பொறுப்பேற்கிறாங்களா? இப்படிதான் ரியல் எஸ்டேட் துறையில கட்டுமான துறையில இருக்கக்கூடிய எண்ணற்றவர்கள் இப்படி உள்ளாட்சி துறையினுடைய அதிகாரிகளால பிரதிநிதிகளால மிகவும் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒருவேளை இந்த வரன்முறை சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்க வேக்கன் லேண்ட் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மிகப்பெரிய அபத்தம். இது நீங்க மிக தெளிவா வந்து ஆர்டிஐல எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கோவை மாவட்ட தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் செந்தில் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு விண்ணப்பித்து தகவலை தெளிவா வாங்கி வச்சிருக்கிறாரு. அந்த தகவலில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா, அரசாணையின் 78 மற்றும் 172 மனை வரன்முறை சட்டத்துல விண்ணப்பிக்கும் போது காலி இடத்துக்குண்டான வரி செலுத்துவதற்கான வழிவகைகள் எதுவும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்படவில்லை என தெளிவாக குறிப்பிட்டும், பல மாநகராட்சிகளில் வேக்கன் லேண்ட் டாக்ஸ் வேணும், இதாவது பரவாயில்ல கூத்து, நீங்க பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்ததுக்கு பிறகு கிராமப்புறங்கள்ல அறவே வேக்கன் லேண்ட் டாக்ஸ் காலி நிலத்துக்கான வரி கிடையாதுன்னு சொல்லியும் பல கிராமங்கள்ல நீங்க வேக்கன் லேண்ட் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல கிராமங்கள்ல இப்படி இறுதி ஒப்புதல் கொடுக்கறதுக்கு
நீங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், பஞ்சாயத்து பிரதிநிதிகளாக இருக்கட்டும், பணம் கேட்டு நச்சரிக்கிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள், காலம் தாழ்த்துகிறார்கள். நீங்க அப்படி பணம் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க டெவலப் பண்ணுங்க, ரோடை போடுங்க, சாலை போடுங்க, அதுக்கு தாங்க கட்டணமே செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லை. நீங்க எங்களுக்கு இன்டர்ன் கொடுங்க, இதுல காம்பிடன்ட் அத்தாரிட்டி 1-2 இருக்கு. ஸோ இதுல அதிகாரம் வந்து என்னன்னா, இந்த சாலைகளையும் பொது பயன்பாடுகள் பூங்காக்களையும் ஒப்படைக்கிறதுக்கு நீங்க டிடிசிபிக்கும் கொடுக்கலாம், உள்ளாட்சி பிரதிநிதிக்கும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது டிடிசிபி தான் இன்டர்ன் உள்ளாட்சிக்கு கொடுக்கணும். நீங்க இல்ல இல்ல எங்களுக்கு இதெல்லாம் ஒப்படைக்கல, நீங்க அதெல்லாம் போயிட்டு எங்க பேர்ல நீங்க திரும்ப தான பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு வாங்க, அதை சப்டிவிஷன் பண்ணி பட்டாவை மாத்தி கொடுங்க, அதெல்லாம் நீங்க பென்சிங் போட்டு பாதுகாத்து கொடுங்க. எங்க அதெல்லாம் உங்க வேலைங்க, அதுக்காக தாங்க நாங்க கட்டணம் செலுத்துறோம். இதெல்லாம் காரணம் காட்டி நீங்க வரி வசூலிக்கிறதுக்கான விஷயத்த நீங்க உங்களுக்கான வசூல் நீங்க அன்பளிப்பு கேட்கறீங்க, எங்களுடைய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அன்பளிப்பு கொடுக்க தயாரா இல்லை. நான் அரசுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் தெளிவா சொல்றோம், நாங்க தட்டுல போடுற பிச்சையா நீங்க எடுத்துக்கங்க, நீங்க அதிகார பிச்சை எங்களை அதிகாரம் பண்ணி இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எங்களை அதிகாரம் பண்ணக்கூடாது. அதற்கு நாங்க யாரும் தயாரா இல்லை. நாங்க கை கட்டி வாய் மூடிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்களுடைய கட்டுநர்களுக்கு, எங்களுடைய கூட்டமைப்பை சார்ந்தவர்களுக்கு, எங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ ஏற்படுது என்று சொன்னால் முதல் குரலாக என்றியனுடைய குரல் இருக்கும். என்றியை நீங்கள் ஒழிக்க நினைத்து ஒழித்தாலும் என்னுடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் பல ஆயிரம் கணக்கானவர்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய குரல் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய நலனுக்காக என்றைக்குமே ஒழித்துக் கொண்டிருக்கும் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நான் யார் தெரியுமானா, யார் நீ என்ன, 10 மாசம் நீ, 10 மாசம் நானும், 10 மாசம் நீ, என் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான், நீ ஒன்றும் வானத்திலிருந்து குதிச்சவனா கிடையாது. ஸோ அதனால நான் தெளிவாக சொல்லிட்டேன், இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மிக தெளிவாக நான் சொல்லிட்டேன், நாங்கள் போடுற பணத்தை பிச்சையை நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர நீங்களாம் எக்காரணத்தை கொண்டு அதிகார பிச்சை எங்களுக்கு ஏக்கருக்கு இவ்வளோ கொடு, சதுரடிக்கு இவ்வளோ கொடு, ஏ நீனா என் அப்பனுக்கு பிறந்தியா, இல்லை நீ எனக்கு பங்குதாரரா, இல்லை முதலீட்டாளரா, நீ யார், உனக்கே நாங்கள் வீணாக தண்டம் கட்டணும், இதோட நிறுத்திக்கணும். என்றையினுடைய குரல் வேற மாதிரி சாமானியர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது. அதே குரல் கட்டுநர்களுக்கும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒழிக்கும் என்பதை நான் எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இந்த கோவை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அவங்களுடைய போக்கை நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் மாநகராட்சிக்கு வருவாய் வரதுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு விண்ணப்பிக்கும் பொழுது 2-1 நாளில் கொள்கை முடிவு எடுத்து அவங்களுக்கு கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு அல்லது அட்வைஸ் காப்பி கொடுத்து ஃபீஸை கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து நிம்மதியாக தொழில் பண்ண விடணும். ஏன்னு சொன்னால் இந்த குடிகாரர்களுக்கு அடுத்தபடியாக அரசுக்கு வருவாய் ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த குடிகாரர்கள் வசிப்பதற்காக குடிகளை கட்டக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை, தனி வீடுகளை அல்லது அதை கட்டுவதற்கான குடியிருப்பு இடங்களை வாங்குற விற்கிற தொழிலை தான் மிகப்பெரிய வருவாய் அரசுக்கு வந்து ஏற்படுது. இது எல்லோருக்கும் தெரியும். ஸோ அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய பொன்முட்டையிடும் வாத்துக்களாக எங்களுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் போட்டு நெருக்குவது, நாங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு கூட எங்களை வருவாய் ஈட்ட முடியாத அளவுக்கு காலம் தாழ்த்துவது, கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுக்கடங்காத வகையிலே விலை உயர்த்துவது, இதெல்லாம் கேலி கூத்து. அரசுக்கு வரக்கூடிய வருவாயை தான் தடுக்கும், எங்களுக்கு உண்டான வருமானத்தை டோட்டலாக கெடுக்கிறதோட எங்களுக்கு மிகப்பெரிய நட்டமும் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகள்னால, நீங்க காலம் தாழ்த்துறதுனால. அதனால இதை தயவு செய்து கவனத்துல கொள்ளுங்க. இந்த கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் விண்ணப்பித்து கட்டணத்தை செலுத்துவதற்கு விண்ணப்பித்த விண்ணப்பத்தின் மீது இதுவரை தீர்வு ஏற்படவில்லை. இது சம்பந்தமா அந்த கோவை மாநகராட்சியில டிசியை பார்த்தாச்சு, வடக்கு மண்டலத்தினுடைய ஏசியை பார்த்தாச்சு, டிபிஓவை பார்த்தாச்சு, ஏடிபிஓவை பார்த்தாச்சு, கிளர்க்கை மாத்தியாச்சு, இவர்கள் எல்லோருக்கும் பார்த்து நம்ம பல முறை மனுக்களை கொடுத்து, நினைவூட்டலை கொடுத்து, ரிமைண்டரை கொடுத்து, அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து, நாங்கள் அபிவிருத்தி செய்து வரமுறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவுகளை அபிவிருத்தி செய்வதற்கான முழு பொறுப்பும் அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சிக்கு தான் இருக்குது. இருந்தாலும் எங்கள் பணத்தை போட்டு பல கோடி நாங்கள் செலவு பண்ணி அந்த லேண்டை, அந்த லேஅவுட்டை டெவலப் பண்ணி பிறகு வந்து நாங்கள் ஏற்கனவே டிடிசிபி அலுவலகத்துக்கு ஒப்படைத்ததை திரும்ப பெற்று திரும்ப இவங்களுக்கு ஆவணத்தை வந்து தான பத்திரத்தை இன்டர்ன் உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு நாங்கள் வழங்கியும் நீங்கள் இன்னும் வந்து வாய்மொழியாக எங்களுக்கு அதை பேச் பண்ணி கொடுங்க, சப்டிவிஷன் பட்டா பண்ணி கொடுங்க, விஎல்டி கட்டுங்கன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. வரன்முறை சட்டத்தில் பொருந்தாத இல்லாத விதிகளை நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க. காரணம் உங்களுக்கு ஏக்கருக்கு இவ்வளவு கொடுங்க, சதுரடிக்கு இவ்வளவு கொடுங்க, மனைக்கு இவ்வளவு கொடுங்க நீங்க கேட்கறீங்க. அதை எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. நாங்க பார்த்து போடுற பிச்சையை நீங்க வாங்கிக்கிறதுக்கு விருப்பமானால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சட்டத்துக்கு உட்பட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த உத்தரவை பிறப்பித்து நீங்க உடனடியாக எங்களுடைய மனைப்பிரிவுக்கான கட்டணத்தை வசூலிச்சுக்கிட்டு அதுவும் பகுதி பகுதியாக வசூலிச்சுக்கணும்.
நாங்கள் ஏற்கனவே ஆர்டிஐ போட்டு அதுக்கான விவரத்தை கேட்டிருக்கிறோம். அன்றைய தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் ஆல் செக்ரட்டரிஸ் அண்ட் கலெக்டர்கிட்ட வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நடந்த உரையாடலில் இப்படி சிரமங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இந்த பணங்கள்லாம் பெரிய அளவில் தொகை, இந்த வளர்ச்சி கட்டணமோ அபிவிருத்தி கட்டணம் வரன்முறை கட்டணமோ கூறாய்வு கட்டணமோ கோடிகளில் வருது, அதனால் செலுத்துவதற்கு வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் சிரமப்படுகிறார்கள், என்ன செய்யலாம் என நீங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவங்க வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க. பகுதி பகுதியாக நீங்கள் வந்து இந்த மனைக்கான கட்டணத்தை வசூலிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த பகுதி பார்ப்பாட்டாக மனைக்கு கட்டணத்தை செலுத்துவதற்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். பல மாநகராட்சிகளில் இது மாதிரி பகுதி மனைகளுக்கு அவங்க கட்டணத்தை செலுத்திக்கிட்டு கொடுத்த உத்தரவையும் நாங்கள் உங்களுடைய பார்வைக்கு, கோவை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுடைய பார்வைக்கு நாங்கள் அதையும் ரெஃபரன்ஸுக்காக காப்பி கொடுத்துருக்குறோம். ஆகவே பெருமதிப்பிற்குரிய வானத்திலிருந்து குதித்த ஜாம்பவான்கள் அனைத்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து எங்களை நிம்மதியாக தொழில் பண்ண விடுங்க, விரைவாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான வழிவகையை செய்யுங்க, உங்ககிட்ட கோரிக்கை வச்சா 2-3 மாதம் கடந்தும் எங்களுக்கான தீர்வுகள் ஏற்படாமல் இருந்தது போய் இப்போ வருடக்கணக்கில் எங்களுக்கான தீர்வு ஏற்படுது, அரசுக்கு வர வேண்டிய வருவாயை நாங்கள் பணமாக செலுத்துறதுக்கு கோரிக்கை வச்சாலும் அதையே நீங்கள் வசூலிச்சிக்க மாட்டீங்க, இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை, எங்களுக்கு வலியை கொடுக்குது. ஸோ எங்களுக்கு இந்த தொழில் செய்யணுமான்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் தொழில் செய்யலைன்னா நாங்கள் கொடுக்குற பணம் கூட உங்களுக்கு இருக்காது, இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த வீட்டுமனை அபிவிருத்தியாளனுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் சக மனிதர்கள் தான், இந்த ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதனால நம்ம பல தாய் வயிற்றில் பிறந்திருக்கிறோம், அதனால் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு தகுந்த தீர்வு ஏற்படுத்தணும். இது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் நான் ட்விட்டர் பண்ணியிருக்கேன், அவரும் இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் நான் ட்விட்டர் பண்ணியிருக்கேன். அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க, கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸுங்க எல்லோருக்குமே இந்த தகவலை நான் அனுப்பியிருக்கிறேன். ஒருவேளை இதை நீங்கள் கனிவோட பரிசீலனை செய்து வருகின்ற வாரத்தில் இதற்கான தகுந்த உத்தரவை நீங்கள் பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால், ஒரு முறையாவது கோவை மாநகராட்சியை முற்றுகையிட்டு நாம் படுகின்ற கஷ்ட நஷ்டங்களை, கோவை மாநகராட்சியிலே நடக்கின்ற அவலங்களை நாம் பத்திரிகை மற்றும் ஊடகம் வாயிலாக தெரிவித்தால் மாத்திரமே இதற்கு தகுந்த தீர்வு ஏற்படும், இனி வருங்காலங்களில் இப்படி பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்காது என்று சொல்லி தொடர்ந்து என்னை வலியுறுத்துகிறார்கள், என்னிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் தர்ம சங்கடத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. இருந்தாலும் நான் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய நலன் முக்கியம், அவர்களுடைய நலனுக்காக என்னுடைய கொள்கையையும் தூக்கி எறிந்துவிட்டு முற்றுகை போராட்டம் இடுவதற்கான சூழலுக்கு நீங்களே என்னை தள்ளி விடாதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து விரைந்து இந்த அதாவது கோப்பு எண் 799/2021 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 25/1/2021 10 மாதங்கள் கடந்திருக்கிறது. இந்த கோவை மாநகராட்சியுடைய வடக்கு மண்டலத்தில் இந்த கட்டணத்தை வசூலிப்பதற்கு காலதாமதப்படுத்துவதாக தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆகவே உடனடி தீர்வு வேண்டும். மாண்புமிகு தமிழகத்தினுடைய தன்னிகரற்ற முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களும், மாண்புமிகு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அமைச்சர் அருமையண்ணன் நேரு அவர்களும், இந்த செயலாளர்களும், கார்பரேஷன் கமிஷனரும், மாவட்ட ஆட்சியரும், அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு எங்கள் கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் திரு ராஜ் மற்றும் 12 அதர்ஸ் 12 நபர்களினுடைய கோரிக்கையை விரைந்து தகுந்த தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும். இல்லையே நாங்கள் அறிவித்தபடி சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவுகின்றபடி கோவை மாநகராட்சியை முற்றுகை போராட்டம் இடுவதற்கு உங்களால் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இனி இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறாமல் முற்றுப்புள்ளி வைத்து தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட கட்டணங்களையும் உத்தரவுகளையும் பெறுவதற்கு ஒற்றை சாளர முறையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.